நம்ம தளபதி விஜயுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உலக அளவில் 455 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அதிகாரப்பூர்வமாகவே ஒரு பேங்கரான போஸ்டரோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 460 crore தாண்டிட்டதாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இன்னையோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தியேட்ரிக்கல் ரன் தமிழகத்திலேயே 95% முடிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படம் உலகம் முழுக்க கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தமிழ் சினிமாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டாப் 5 highest கிராசர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே லியோ தாங்க இருக்குது. 12 days 540 crore கலெக்ட் பண்ணியதாக அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் நம்ம கோலிவுட்லேயே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஹையஸ்ட் கிராசர். செகண்ட் பிளேஸில் ஜெயிலர் 525 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் பிளேஸில் 2.0 படமும் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படமும் இருக்குது. இந்த ரெண்டு படமுமே 500 crore வசூலை தாண்டிட்டதாக அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 455 crore வசூல் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாலேயே அதிக வசூல் பண்ண டாப் 5 movies லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் 2.0 664 crore, செகண்ட் பிளேஸில் லியோ 621 crore, தேர்ட் பிளேஸில் ஜெயிலர் 606 crore, ஃபோர்த் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 495 crore, ஃபிஃப்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 455 crore. இது ப்ரொடக்ஷனுடைய ஃபிகர். ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 461 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.